சங்கீதம் 61 1 2 3 தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூப்பிடுதல் கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தது. பரலோகராஜ் வானத்தில் உள்ள சகல அதிகார் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை கிறிஸ்துவின் அன்பை நான் கூப்பிடுகிறேன். பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். தென் தேவனே, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஆதாம் வழியாய் பிறந்த நான் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தலை உமக்கு கொடுக்கிறபடியினாலே என் தேவனே, என் கூப்பிடுதலை நீ கேட்டுத்தான் ஆகணும், கவனிச்சுத்தான் ஆகணும். தாவீது என்னாவது நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா? உமது நீதியை சொல்கிறதுனால நீ கேட்டுத்தான் ஆகணும். உமது ரட்சிப்பை சொல்கிறதுனால நீங்கள் கேட்டு கவனித்து விடுதலை கொடுத்து தான் ஆகணும். பர நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு நீ சொன்னது, பரமளவு பிதாவுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய ரொம்புடைய சித்தத்தை அவர் கேட்கணுங்க. நம்முடைய பிரச்சனையை சொன்னால் பிசாசு கேட்பான்னு சொல்லப்படுது. நம்முடைய காரியம் ஆதாம் வழியாக பிறந்து வந்த காரியம் பாவத்தையும் மரணத்தையும் பேசினா பிசாசு கேட்டு கவனித்து எல்லா அழிவு வேலையும் செய்வான்னு சொல்லப்படுது. அவர் வந்து கோபம்னா இயேசு மூலமாக வந்ததை அவருடைய நாமத்தை அவருடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தை ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கொடுக்கும்போது அவர் வந்து கேட்டு வந்து பதில் கொடுத்து தாவிது ஆடு மேய்கிற தாவிதை ராஜா வாக்குன மாதிரி அவர் பதில் கொடுத்து ராஜா வாக்குனுங்க. அதானுங்க தேவனுடைய திட்டம். அவருடைய கூப்பிடுதல் அவருடைய காரியத்தை அவருடைய சித்தத்தை சொல்லும்போது அவர் கேட்டுத்தானுங்க. அவனா அதான் சொல்கிறேன் தாவீது, இது தாவீதும் செய்யுது. தேவனே, தேவனே என் கூப்பிடுதலை, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனிங்க. என் கூப்பிடுதல், என் விண்ணப்பம், என் ஜபம், என் துதி, என் சோத்திரம், என் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தம் தான் தேவனே. எல்லாம் ஆதிகாமத்தில் வெளிப்பத்தில் வெளியே அந்த புத்தகத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் தான் என் கூப்பிடுதல். அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் மத்தியஸ்தமாக கொடுக்குறது தான் என் வேலை. அதனால் நீங்கள் கவனித்து கேட்டு பதில் கொடுத்து தாவீதை ராஜாவாக்கி ஐஸ்வர்யம் கனமும் மகிமும் நிறைந்தன அந்த உலகத்துக்கு கடந்து போன மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கணும். ஆபிரகாம் பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற பலியை செலுத்தினதுனால ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதம் எண்ணப்பட்டான்னு சொல்லப்படுது. அதனால் தேவனே, என் கூப்பிடுதலை நீங்கள் கேட்கணும், என் விண்ணப்பத்தை கவனி. என் விண்ணப்பம் கூப்பிடுதலே இயேசு கிறிஸ்துக்குலாம்ன்ற வாக்குத்தத்தம் தான். ஆமாம், நான் ஆதாம் வியாபார வழியாக பாவம் செய்தும் பாரு, அந்த பாவத்தை மரணத்தை உங்ககிட்ட சொல்லலை. பரிகாரம் தேவி நீதி உயிர்த்ததில் உங்ககிட்ட கூப்பிடுதலாக போகிறேன். உமது நீதியை கொண்டு வரேன், உமது ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறேன். பிதாவாகிய தேவனை மத்தியசம் அவனுக்கு ஆதாம் வந்து முடி உலக இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூரிச்சு வானத்தோட சகல அதிகாரம் கொடுக்கறதுனால நீங்கள் என் கூப்பிடுதலை தவிர்க்க முடியாது, அல்ல தட்ட முடியாது. என் கூப்பிடுதலுக்கு ஆனர் பண்ணணும். என் விண்ணப்பத்தை கவனிக்க, என் விண்ணப்பம் என்ன மாம்சீகமான காரியங்கள் கிறிஸ்து கடுத்த காரியங்கள் பரலோகிற வானத்தில் சகல அதிகாரம் மாம்சமானே அவர்கள் முழு உலகத்துக்கு வானம் பூமி சமுத்திரம் பரலோக ராஜ்யம் கல்வாரிசில் இயேசு என்னங்க கூப்பிட்டார்? என் பாபத்தை, என் சாபத்தை, என் மனத்தை, என் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு
இயேசு என்ன போட்டார் கூப்பிடுதல்? பிதாவே இருக்கும் மன்னியும் சொல்லி ஜீவ வார்த்தை தான் பேசினாரு. ஜீவ சரீரம் தான் கொடுத்தாரு, ஜீவ ரத்தம் தான் கொடுத்தாரு. பிதாவே உங்களுடைய கையில் ஆவி ஊற்றி வானம் தண்ணாந்து பார்த்து ஆவி ஊற்றி ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. ஈட்டியால் குத்திரம் கொடுத்தாரு. ஆதாம் வந்து முடி கொடுத்து அவர் கூப்பிடுதலை கேட்டீங்க, அவர் விண்ணப்பத்தை கவனிச்சிங்க, மூணாவது நாள் என்னங்க பண்ணீங்க? பாவத்துலேருந்து மனத்துலேருந்து பாதத்துலேருந்து வெளியில் ஆக்கினீங்க, முழு உலகம் பிஷாதுகள்னு வாங்கி இயேசுகிட்ட கொடுத்தீங்க. அதை தான் நான் இப்போ கேட்குறேன். இயேசு என் சாணத்தில் அதை செய்தார், என் பாவத்தை ஏற்றுட்டார். நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து எனக்காக சாபமா அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என் அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவார். ஏற்றுக்கிட்டு ஒரு கூப்பிடுதல் போட்டார் பாருங்க, பிதாவு இவர்களுக்கு மன்னியும், மன்னிச்சிடா. எப்படி மன்னிப்பேன்? ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுனால. அதனால பிதாவாகிய தேவன் இயேசுவின் கூப்பிடுதலை கேட்டாரு, அவர் விண்ணப்பத்தை கவனிச்சாரு, தேவதூதன் அனுப்பினார், பரிசுத்தாவி வந்து செத்து போன சரீரத்தில் உயிர்ப்பித்தல் வந்தது, வானத்தில் ஒரு சகல அதிகாரம் வந்தது. அதை தான் நானும் கூப்பிட்றேன்ட்டு சொல்கிறேன். நீ பாரபட்சம் இல்லாத பிதாவாகிய தேவன், என் பிதா ஜீவகுமான ஜீவன் ஹாபியான ஜீவன் ஜீவசர ஜீவரத்தை இயேசு சாமட வாக்கத்தை குத்து தீர்த்துட்டாரு. அந்த ஜீவசர ஜீவரத்தை தான் நான் கூப்பிட்றேன். இயேசுக்கு சுவாமி ஜீவ ஜீவ வச்சதுக்கு நீ நன்மத்தேம கனியை நான் கூப்பிடல, அதை பேசலை, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது ஏவாலாதான் வழியாக வந்த பாவம் பண்ணும், அதை போய் நான் உங்கள் கூட்ட சொல்லவே மாட்டேன். பிதாவாகிய தேவனே, தேவி நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யம் இயேசு ராமன்ற வாக்கு தத்துவம் இடைவிடாமல் எக்காலத்தும் வாயினாலாம் கூப்பிட போகிறேன், இடைவிடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீ இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, எக்காலத்தில் ஜபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை தான் செய்யணும் நான். இப்போ இயேசு சரியேசாத்தான் இயேசு ராமன்ற வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுதாவிக்கு ஆதாம் காலத்து முழு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாபுரம் ஆஸ்திரேலியா கொல்கத்தா மலை இங்கே பாருங்க, இது எங்கள் ஊர் மலை பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் மலை. இந்த மலையிலேருந்து ரவுண்டு கட்டின்னு கொல்கத்தா மலையிலேருந்து இது எங்கள் ஊர் கொல்கத்தா மலை. இந்த மலை மேலே நின்று கொல்கத்தா மலையிலேருந்து பிதாவே மண்ணிவிட ஆய்வு ஜீவகுலத்தை கொடுத்த மாதிரி இந்த சோழவரம் மலை எங்கள் கிராமத்தில் இருக்குது பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் மலை. இந்த மலை மேலே சிலுவில் அறியப்பட்ட தாமஸ், ஆதாம் வழியாக பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பிறந்த தாமஸ், இந்த சோழவரம் கிராமத்தில் பரிபூர்ண ஜீவன் சபையிலேருந்து பிதாகுமார் பசு ஆபிபுத்தி ஜீவ ஜீவசார ஜீவ ரத்தத்துக்கு தான் ஆதாம் வந்து முழு உழுது ஐந்து கண்ட ஜன ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிருந்த என்ன ஆஸ்திரேலியா ஆசியா முழு உழுது ஏசு ஜீவசார ஜீவ ரத்தத்தை சிலுவில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கும்போது கொடுத்த மாதிரி நானும் கொடுக்குறேங்க. மலையில் தேவதூதர் வந்து பசுதாவியானவர் வந்து பாவுண்டு மனத்தில் பரலோகராஜ் அவர் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கணுங்க. ஆமாம், என் சாணத்தை தான் எடுத்தார் இயேசு, ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசுனார். சிலுவையில் ஜபம் துதி தோத்திரம் ஆராயணம் எல்லாமே நடந்தது. அங்கே 1008 வாம்சீகமாக பேசல, இயேசு ஜீவ வார்த்தை தான் பேசினார். அந்த கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் அம்மா பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் தம்பி பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் அக்கா தங்கச்சிங்க பேர் பேர் சொல்லுவேன், எங்கள் மனைவி பிள்ளைங்க பேர் சொல்லி எல்லார் பேர் சொல்லி இயேசுக்கு ஜீவனுக்கு கூப்பாடு போடுறான். முழு குலத்தில் 800 கோடி பேர் சார்பில் இயேசுக்கு ஜீவன் பரி கோடா கோடியா பிதாகுமார் பொறுத்தாங்க. ஆதாம் வந்து முழு உலகம் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி ஜீவ சரீரம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு போகிறதுனால என் சத்தத்தை நீ கேட்டு தான் ஆகணும். பரிசு தாவியானவரே, நீ தவிர்க்க முடியாது. பாவமும் மரணமும் சாபமும் தரித்து ஏற்றுக்கொண்ட இயேசு ஜீவ வார்த்தையை ஜீவ ரத்தத்தை ஜீவ சரித்தை கொடுக்கும்போது அவருடைய சத்தத்தை தவிர்க்க முடியல. பிதாவாகிய தேவனால ஆவியானவரால் தேவதூரால் பரிசுத்தாவி தேவதூரங்கள்லாம் வந்தீங்க. வானம் இடிந்தது, பூமி அதிர்ந்தது, கல்லறை வெடித்தது. ஆனால் ஆவியுப்தி ஜீவனை கொடுக்குறார். ஜீவ சரஞ்சு இயேசு சாமண்ட வாக்குத்தான் ஜீவ வாக்கு தத்துங்களே. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறார், ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு, ஒரு ஆள் பாய்க்குடாமல் கொடுக்குறாரு. அந்த இயேசு சிலுவையில் போட்ட சத்தத்தை கூப்பிடுதலை பிதாவாகி தேவன் கவனித்தார். என்ன போட்டார் பார்த்தா, அவர் யாரையும் சபிக்கலைங்க. அங்கே சிரசில் முள் முடி வைக்கிறாங்க, அங்கே சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. யார்? என்னையும் தான். ஆதாம் வழியாக அப்புறம் குடும்பத்தை அவன் வீட்டாரே உனக்கு சத்துரு,
சோல்வா இருக்கிறோம், வடா இருக்காரு, தமிழ்நாடு இருந்து ஆச்சார் எல்லாம் என்னை சிலுவையில் அறிகிற ஆளுங்க தான். நான் யாரையும் சபிக்க மாட்டேன். இயேசுனார் மாதிரி ஜீவனையும் பரிசு கொடுக்குறாண்டு வேறே. பிதா குமார் பஸ்து ஆதா ஆவியுப்தி ஜீவனை கொடுத்தாரு. ஜீவசர ஜீவரத்து கொடுத்தார். பிதா குமார் பஸ்தாக்கி ஈட்டியால் கொடுத்துறேன். என் குடும்பத்தார் முதற் கொண்டு என் மனைவி பிள்ளைங்க என் குடும்பத்தார் முதற் கொண்டு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவஜனம் கொடு. இப்போ என் கூப்பிடுறதை கவனிக்கணுமா இல்லையா? என் சத்தத்தை கேட்கணுமா இல்லையா? கேளு வா. தேவதூதர் அனுப்பு, கல்லை போட்டு தாமஸ் கல்லற பாவன்ட்டு மனத்தை நீக்கி பசு தாவிட்டு தேவ வானத்தோடு சகலாதி குடியா இயேசப்பா. பசு தாவியானவரே. சங்கீதம் 61. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தாவித்து கூப்பிடுதலை கேட்டீங்க, கவனிச்சிங்க, ஆடு மேய்க்கணும், ராஜா வாங்கிட்டீங்க. அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு எந்த ஆயுதம் வாய்க்கல. தாவிதே இதயத்துக்கு ஏற்றோம்னு சொன்னீங்க. தாவிது என்ன மாதிரிதாங்க, என் தாய் என்னை பாபத்தில் நான் துர்குருத்தி உருவான்னு சொன்ன தாவிது. அவன் கூப்பிடுதலை அவன் விண்ணப்பத்தை எப்படி கேட்டீங்க, எப்படி கவனிச்சிங்க? என் நாவும் நாள் தோறும் உமது நிதி உமது உதவி சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். கத்திர எக்காலத்துவத்தை துதிய துதிய தோத்திர ஆராய்ச்சியாக கிறிஸ்து கருத்த காரியங்கள் தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. தாவிது சத்த விண்ணப்பத்தை கேட்டு ஆடு மேய்க்கணும் ராஜாவாகணும். எப்படி என்ன ப்ரூஃப்? ஆடு மேய்க்கணும் ராஜாவான்னு தான் ப்ரூஃப். ஜபத்தை கேட்பான், விண்ணப்பம் கேட்பான், அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான் தாவிது. இயேசு கிறிஸ்து சரியா ஏசப்பாவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டவன். தாவிது நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டவன். ஆமாம், பழைய ஏற்பாட்டக்கால் புதிய ஏற்பாடு பெரியது. தேவடைய ராஜ்யத்தில் சிறுவனாக இருக்கிறவன் எல்லோரை காட்டிலும் பெரியவன் சொல்லியிருக்கிறேன். அதனால் தேவடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் இருந்து கொண்டு புதிய ஏற்பாட்டிலிருந்து கொண்டு இயேசு ஜீவனை பரி வானத்தோட சகல அதிகாரத்தை பிதா குமார் பசு காதாமந்து முழு உலகத்துக்கு வாழ் எக்காலதும் கொடுக்குறாண்டவரே. என் விண்ணப்பத்தை கேளுங்க, கவனிங்க, சத்தத்துக்கு செவி கொடுங்க. பாவுண்ட்டு மனத்தில் தடுத்து பாதத்தோடு பசு தேவதூர்களாக அனுப்புங்க. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியம் கவனியம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். பிசுவாசு கவனிக்கிறான் நன்மத்தேம காரியத்தை. தேவன் தனக்குள்ள பிசுவாசு கவனிச்சு 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 காலமெல்லாம் திறந்து கொண்டதாக்குதுமா வைக்குது என் வாழ்க்கையில். பிசுவாசு என்னை கவனிக்கக்கூடாது, என் கூப்பிடுதல் கேட்க. நன்மத்தேம வார்த்தையை நான் பேச மாட்டேன், ஜீவ வார்த்தையை தான் பேசுவேன். இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி உயிர்த்தத்தில் பரலோகிற வானத்தோடு சகலாது எல்லேற்ற அன்பு எல்லேற்ற கிருப. இயேசு சுவாமண்ட வாக்குத்தத்தை தான் பிதாகுமார் பசு தாய்க்கும் ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் பேசுவேன். கத்திரன எக்காலது துதிய போதும் எல்லாருக்கும். என் நாவு நாதோறும் உமதி நீதி உமதி பேசிக்கிட்டே இருக்குமா. எங்கள் அப்பா பேசுறது, எங்கள் அம்மா பேசுறது, தம்பி தங்கச்சி வீட்டார் பேர் சொல்லி குடும்பத்தார் பட்டதை தேச முழு உலகம் இயேசு ஜீவன் பரி வானத்தோடு சகல அதிகாரம் கொடுத்துக்கொண்டே இருக்கிற இடைவிடாமல் எக்காலது என்ன அர்த்தம் கேளு கவனி. அற்புத அடையாளத்தை செய்யும்படி பரிசுத்த தேவதூர் வரும்படி கட்டளை கொடுக்குறீங்க தாவே. ரெண்டாவது வசனம், என் இருதயம் தொழும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் இருதயம் தொழும் போது இயேசு இருதயத்தில் வியாகுலப்பட்டாராம் சிலுவையில். என் இருதயம் தொழும் போது பூமியை கடையாந்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன். என்னத்தை கூப்பிடணும்? அவரை நோக்கி, பிதாவை நோக்கி. என்னை இல்லாமல் ஒருவனும் இயேசு கொண்டு போய் கூப்பிடணும். இயேசு கொடுத்து நன்மத்தேம காரியத்தையே பிதாவாகி தேவன் குத்து கூப்பிட்டு கூடாது. இயேசு ஜீவன பரி வானத்தோடு பரலோகத்தையே கொடுத்து கூப்பிடணுமா? இயேசு வித்துட்டு கூப்பிட்றாங்க பாரு, அது வித்து கூப்பிடுது. அதான் மத ஜபம். அடரே எனக்கு தாருமையா செஞ்சதும் பாவம், அதனால ஒரு பிரச்சனை. அதுலேருந்து விடுதலையாகணுமா? இயேசு கொண்டுவாம்மா. பிதாவாகி தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கு? இயேசு ஜீவன் பரி பரலோக ராஜ்யத்தை தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் தான் பிதாவாகி தேவன் இயேசுவை தந்துருளி இயேசுல வெற்றி ஏற்றுக்கிட்டாரு. இயேசு சாமனை போனதுக்குள்ள பரலோக தேவன் பரலோக எல்லாம் ஏ டு ஜெட் கொடுத்து அன்பு கொடுத்துட்டாரு. எதுக்காக முன்கூட்டியே கொடுத்தாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை பிதா குமார் பசு தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை அந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். அந்த இயேசு விட்டுப்பட்டு ஆண்டவரே இங்கே வலிக்குதையோ அங்கே வலிக்குதையோ அங்கே பிரச்சனையோ அங்கே பிரச்சனையே பிரச்சனையிலே ஜபத்தை பிரச்சனையிலே ஜபத்தை முடிச்சுக்கலாம். எல்லாமே மத ஜபமாகி ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லாம் சோர்ந்து போயிடறாங்க. ஜபம்னா அண்ட கஷாயமாக இருக்குச்சவங்களுக்கு ஜபம்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. பாவத்துக்கு மனதுக்கு பரிகாரத்துக்கு கொண்டு போகிறேன். தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யத்தை பிதா குமார் பசு தாய் பாதம் மூணே நாள் பாவத்தை மட்டும் பாதத்தை ஏந்து உடச்சு கட்டி ஏந்து வந்தாருங்க. மூணாவது ஏசு ஏசு சார் மூணு, நீ 30 வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, 20 வருஷமாக கிறிஸ்துவ வாழ், 10 வருஷமாக போகிறேன். ஏசு சிலுவில் பாவ சாபமான தத்துவத்தை பாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு
மூணே நாள் பாவத்துக்கு மரணத்துக்கு பாரு, தேவி நீதி குத்து பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம் மூழ்கத்து குத்துட்டு மூணே நாள் ஏந்து வந்தார் பாருங்க. உலகத்தையே வாங்கினார் பிசாசு கையில இருந்து. இந்த சோழவரம் கிராமத்தை வாங்கிறது எவ்வளவு நேரம்? இந்த தமிழ்நாடு இந்திய தேசம் கிறிஸ்து வானத்தில் சகல பரலோக ராஜ்யமா இருக்க, அதனால கிறிஸ்துவை இயேசுனா இயேசு சாமண்ட வாக்குத்தம் இடைவிடாம எக்காலத்து எந்நேரத்தில் பிதாகுமார் பிரஸ்தாபிக்கும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வெறித்தனமாக கொடு. இல்லைன்னா வெறித்தனமாக பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்தை காட்டுவேன். பிசாசு அதை கவனிப்பான், பிசாசு அந்த கூப்பிடுறது கேட்டு சாபத்தையும் பாவத்தையும் மன்னித்து வாய்நாளெலாம் கொடுத்து நீத்து பாதாத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். சீரிஷான மேட்டர் ஆதாமின் சிந்தை மரணம், ஆதாம் காரியத்தை ஆதாம் ஏதேன் தொழில் நன்மத்தையும் அறியத்தக்க கணி சாகவேஷம் அதை போய் ஜபத்தில் பேசிட்டு ராத்திரி பார்க்கலாம். ஆமாம், நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சே கேட்டு போனாங்க. ஏன்னா சுய நீதி அநீதியே நன்மத்தையும் காரியத்தையும் கெஞ்சிக்கிறோம், மன்றாடுகிறோம், தாருமையோ ஏசப்பா யாருப்பா தராதியாக இயேசுவை தந்தொழி இவ்வளோ அவ்வளோ அதுக்கு என்ன, அதுக்கு அது அது குறித்து என்ன? இயேசு சிவனை பரிபூஜை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுத்து பாவண்ட மறந்து விளையாய் பசு தாய் ஓட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி தான் இயேசு ஜபத்தை வச்சிருக்கிறார் சபையில். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அடுத்து உம்முடைய பரமண்டலில் இருக்க பிதாவின் சொல் அடுத்தது உம்முடைய நாமன்றார் பாருங்க. உம்முடைய அங்கே நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய காரியத்தையே பேச்சு பேசி ஜபத்தில் சோர்ந்து போயிட்டாங்க எல்லாரும். நம்முடைய இல்லைங்க, நம்முடையதெல்லாம் கெட்டு போச்சு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபார வையா அந்த நம்முடைய கெட்டு போன பாவன்ட்டு மனத்துக்கு தேவி நீதி தூத்தியில் பரமண்டலில் இருக்க பிதாவே அடுத்த சொல் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எல்லாம் உம்முடையன்னு வந்தோம். அது தேவனுடைய தேவனா ஜீவன் ஜீவ விசத்துக்கணி அது தேவி நீதிட்டு உயிர்த்தேர்தல் பரலோகிற வானத்தோட சகல அதிகாரம் பரமடல் பிதாவாகி உதாரணம் நல்லதாக தட்ட முடியாது. அது சுகந்த வாசம் வாங்கி இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல பரலோக ராஜ்யம் அதுதான் தாவிதி நாவு நாள்தோறும் உமதி நீதி உமதி சுட்டி அவர் தோகி எண்ணி முடியாதுன்றான். கத்திர எக்காலதும் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா? ஆமாம், நம்முடைய பிரச்சனை எதுவுமே மக்குட்டி கண்ணீரோடு ஜபத்த ஆரம்பிச்சு கண்ணீரில் முடிச்சு எல்லாம் மத ஜபமாக போச்சு. பிசாஸ் கேட்டு கேட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்றான் பாரு. ஜெபிச்சு ஜெபிச்சு பிரச்சனை, ஜெபிச்சு ஜெபிச்சு பிரச்சனை ஓழையனுங்க. ஜெபத்தில் இயேசுஸ் நாம இயேசுஸ் ஆகணும் பரலோகராஜ் வானத்தோடு சாகல இயேசுஸ் ஆமண்ட வாகத்தை வரும் பாபத்துக்கு பரிகாரம் தேவ நீதி ஏற்றுக்கணும் மரணத்துக்கு உயிர்த்தில் தரித்து எல்லை டாஸ் ஐஸ்வர்யத்தை ஏற்றுக்கணும் வியாதிக்கு இயேசு ஜீவ சர ஜீவரத்த ஜீவாட்டு ஜீவல ஜீவல தேவன் தனக்கு ஆதம் மூடுவது வியாதி இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை எல்லா பரிகாரங்களை பிதாகுமார் பசு தாங்க ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா தேவனே என் கூப்பிடுதல் கேட்டு என் விண்ணப்பத்தை கவனித்து தேவத்தை தான் பசு தாவியர் வந்து அதிர்ச்சியும் அற்புதம் நடக்கும். இதெல்லாம் மாதிரி என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துருகமாக இருந்தீர். மூணாவது நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துருகமாக பலத்த துருகம் சத்ருக்கு எதிரே இயேசுவின் நாமந்தான் பலத்த துருகம். என்னது ஜீவ விருத்தத்துக்கு அணி தான் பலத்த துருகம். நன்மத்தேமை வட்டத்தில் போய் மாட்டின்னா அது ஒரு துருகம். நன்மத்தேமை மென்டாலிட்டி நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதியிலே வாயிடுது. வாய்நாளெல்லாம் பிசாசு திருடி கொன்னி அழிச்சி பாதாள வாழ்க்கையிலே வச்சுட்டு இருப்பான். கர்த்துடைய நாமும் பலத்த துருகம் நீதிமானவருக்கு ஓடி அதில் சொல்லி கர்த்த ஜீவன் உள்ளவர் அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. தேவி நீதிட்டு உயிர்த்தேர்தல் பரலோக ராஜ்யம் வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. எல்லையற்ற அன்பு இருக்குது, எல்லையற்ற கிருபி, எல்லையற்ற நீதி, எல்லையற்ற ஐஸ்வர்யம் இது பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம்ந்து முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுங்க, தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுங்க, பரலோக ராஜ்யத்தை கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, ஏக்காலத்தை கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. அவர் உன்ன விண்ணப்பத்தை கேட்பார், அவர் கவனிப்பார், உன்னை எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. கண்டிப்பாக பாவம் டு மரணம், பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்ப முடியாது. எல்லோரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்களாம். ஆமாம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர் அது கிறிஸ்து இயேசு தான் ஜபத்தில் கொண்டு போனோம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்டவாது பரலோக ராஜ்யமே இது அதை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிவிச்சு இயேசுவை தந்துருளி. எங்க இயேசுவை சிலுவையில் தந்துட்டாரான்,
இயேசு சாமியோட பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அன்பு கொடுத்துட்டார். என் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாவுன்னு முழுவதும் கொடுத்து அன்பு, அந்த இயேசுக்கு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாவுனும் முழுவதும் வாய்நாள்லாம் கொடுக்கும்போது அவர் கூப்பிடுதலை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனித்து பாவுன்ட்டு மனு பசு தேவதான் அன்பு. அவன் தான் அப்புறம் அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோபு, அவன் தான் தாவித், அவன் தான் மோசி, அவன் தான் எஸ்ராஜாதி, அவன் தான் தேபோரால். வேதத்தில் கவனம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. படி ஏற்பாட்டில் இயேசு சரித்திரம் வராதனால் இயேசுகளை பழுதொற்ற பலி ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதொற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்தினான். அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த ஜீவனில் தேவி நீதி உயித்தது பரலோக வானத்தில் சகல அதிகாது பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம். அவர் தேவி நீதி உயித்ததுமா இருக்கிறார். அதை போய் பிதா குமார் பசு தாய்க்கு ஆதவனு முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடு பாவன்ட்டு மண் ஓடி பசு தாய் வந்து தேவதூர் வந்து உன்னை காப்பாற்றியே தேரணும். அப்படி தான் தாவிதை காப்பாற்றினார். எல்லோ சத்துருக்களும் கைக்கும் அவனை தப்பிச்சார். சவுலின் கைக்கும் எல்லோ சத்துருக்களையும் கோலியாத்துக்கும் பெலிசருக்கும் அம்மன் புத்திரம் மோவா பித்திர எந்த சத்துருவும் தாவிதம் மேற்கொள்ள முடியல. கத்துடைய நாமத்தை தேவனுக்கு தனக்கு அம்மன் புத்திரம் மோவா புத்திர கோலியாத்து சவுல் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்குறான், இடைவிடாமல் கொடுக்குறான், எக்காலத்து கொடுக்குறான். தாவீது விண்ணப்பத்தை தேவநாயக கர்த்தர் கவனித்து கேட்டதுனால்தான் தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற தாவீது போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனோடு இருந்தாரான். இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்து வாய்நாள்லாம் கொடுத்துப்பாரு. ஆப்பிரிக்கா போ, ஐரோப்பா போ, அமெரிக்கா போ, சிங்கப்பூர் போ, பெங்களூர் போ, துபாய்க்கு போ, அமெரிக்காவுக்கு போ, எங்கே போனாலும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமண்ட வாக்குத்தத்துக்களை பிதா குமார் பசு தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு. பாவன்ட்டு மன ஓடி பசு தாவி தேவதூர்கள்லாம் மேலே இறங்கி ஒரு வித்தியாசமாக தான் இருப்பேன். வானப்பா இந்த இயேசு ஜீவனு அதே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன். பிசாசு தான் போகிற இடத்துலலாம் இருப்பான். பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அதனால் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்து துருகமாக இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தன்களை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடைய நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கேட்டனும். உமது நாமத்தை, ஆமாம், நமதுன்னு போயிடாத. நமது நீதியெல்லாம் அழிக்கவனுக்கு அந்த நமது ஏதேன் தோட்டில் ஆதாம் வேவாலும் பாவத்தில் மன்னதும் அதுதான் நமது. அதை உறுதியாக பிச்சுக்காத. பிசாசு உறுதியாக பிச்சுக்கிட்டு திருடி கொண்டு அழிச்சு பாதாளத்துக்கு நேரம் நடத்துவான். உமது நாமம் உமது அது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். பிதா குமார் பசு தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வாய்நாளெல்லாம் கொடு. உங்கள் மனைவி பேர் சொல்லிக் கொடு, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லிக் கொடு, ஏரியாவில் இருக்க ஜனங்க பேர் சொல்லி. இயேசு எங்கும் சுற்றி தந்தார். பிசுவாசின் வல்லமில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு மத்திய மாட்டுக்காக எங்கும் சுற்றி தந்தார். எல்லா பிசுவாசின் வல்லமில் அகப்பட்டுக்கிறாங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவங்க நன்மத்தையும் அறியத்தக்க கணி புஷிஜாக தேவன் தனக்கு அசுத்தா வியாதி வரும தரித்திரம் தேவன் பிசா திமுருவாதக்காரன் எல்லாம் பிசாசால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இயேசு ஓடி ஓடி நானே நல்லமைப்பேன், நல்லமைப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொர ஜீவரத்துவம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தத்து பசுத்தாய் தேவதர்கள்லாம் பணிவிடு செய்கிறாங்க. இயேசுவின் சத்தத்துக்கு பரலோகம் செவி கொடுக்குது. இயேசு ஜீவ சத்தத்து போட ஜீவ வார்த்தையை பேசினார். தேவநீதி உயிர்த்தேலும் கொடுக்குறார். பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறார். வாய்நாள்லாம் கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. ஏக்காலத்தை கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இயேசுவின் சத்தத்துக்கு பரலோகம் செவி கொடுக்கும். ஆதாமின் சத்தத்துக்கு பாதாளம் தான் செய்ய கொடுக்கும். ஆதாமின் சத்தத்தை போடாதே. சுய நீதி அநீதியை காட்டாதே. தேவி நீதி உயிர்த்தேதிலும் காட்டு. பிதா குமார் பசுத்தாவை காட்டு. ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டு. இடைவிடாமல் காட்டு. எக்காலத்தையும் காட்டு. கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனிப்பார். உன் சூழ்நிலையை நிச்சயம் மாற்றுவார். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கு. கிறிஸ்துவ சரி கிறிஸ்துவ வெளியே போடுவோம். வானத்துல சகல பரலோக ராஜ்யம் இச்சிக்கப்பட்ட சகலம் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தந்தது. பிதாவாகிய தேவன் தேவன் தம்முடைய ஒரே பேராக விசுவாசி அவன் கெட்டுவான் நித்திய ஜீவன் அடையும்படி இயேசுவை தந்தொழி.
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு தந்துட்டார் கல்வார் சில்ல, உனக்காக பிதாவே இருக்கும் மன்னி சொல்லி ஜீவசர ஜீவரத இயேசு கொடுத்து அன்பு காட்பேட் பார்த்து முடிஞ்சிச்சு. அதை ரிஷீவ் பண்ணி பிதா குமார் ஆதாம்னு முழு உலகத்தை இயேசுச்சு பதில் கொடுக்கும்போது உன் விண்ணப்பத்தை கேட்டு கவனித்து உன் சூண்டிலேயே மாற்றுவார். ஆடி மேய்க்கிற நீ ராஜாவாய் மாற்றப்படுவாய். பாவத்தில் இருக்கிற தேவை நீதிமானாய், சாபத்தில் ஆசுவாதமாக தரித்திருக்கு எல்லையிட்ட ஐஸ்வர்யமாக வாதாட பரலோக ராஜ்யத்துக்கு போவாய். இதுதான் சத்தியம். பசுத்து பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம் ராஜா. ராஜாஜி ராஜா கத்தாதி கத்தா சேனைகளின் கத்தர் மகிழ்வுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு, இந்த அருமையான நாளிலும் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே சோதர் தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஆண்டவரே சோத்திரம், என் இருதயம் தொழும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கிறிஸ்துவை பிதாக்குமார் இப்போ சாதம் வந்து முழு வாய்நாள்லாம் கொடுப்பேன். தேவனுக்கு தனக்காக பசுத்தாய் தேவதூர் வந்து என் சூழ்நிலையை மாற்றணும், பரலோக ஆனர் பண்ணணும், தேவத்துவத்தை வரணும். இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவினி இயேசு சாமன வாக்கு தத்துவம், பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்திய ஆதாம் காலத்தில் முழு வாய்நாளாக மத்தியத்தை கொடுக்க 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 அசுத்தாய் பசுத்தாவை தேவதூர் படிவிடுது வாய்நாளாக கிறிஸ்துவை நிலைத்திருக்குங்க தாவே. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்ன வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கதாவே. சோத்ரம், இடைவிடாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனது இயேசு ஜீவன் பரிவு தேவந்தருக்கு ஆதாம் வாய்நாளாக கூட எல்லையட்ட ஐஸ்வர் எல்லையட்டு கருப்பு எல்லையட்டு வாழ் பிதாகுமார் பதிவு தேவநீதி உயிர்த்தர் பரலோக ராஜன் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் எல்லார் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு குரு அசுத்தாயத்தர் பசுத்தாய் தேவத்தர் பணிவிடை செய்ய ஆபிரகாம் எங்கும் பலிபீடத்தை கூட பைதட்டாட்டு விட தேவந்தனக்குள்ள சகல காத்தம் ஆஸ்வதிக்கப்படும். ஆபிரகான் கிறிஸ்துவேசு மூலமாக உண்டாகி ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்துவேசு மூலமாக உண்டாகன்னு சொல்லப்படுகிறது. அது நமக்காக ஏதுப்பட்டுன்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவேசுவே இயேசு ஜீவனை பரிவு ஜீவத்துக்கு நீ தேவநீதி உயிர்த்தர் பரலோக ராஜ்யத்தை வானத்துக்கு சகல அதிகாரத்தை பிதாக்குமார் சுவாச மொழியாகும் வாய்நாளும் கொடுத்துக்கொண்டே இருக்குங்க தாய். என் சத்தத்தை கேட்டு பதில் தவிர என் சத்தத்துக்கு செவிக்கணும். பாவன்ட்டு மறுத்து விடுதி பாதாள ராஜ்யத்தை இந்த பூமியில் விடியலாய் பாதாள பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்கும் ஒவ்வொரு ஆஸ்வதி அடியணி ஆஸ்வதி பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லோ ஜபதியில் இருக்கிறோமைகள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஓ கத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உரையின் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கிறது, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். ஒரு காணிக்கை செலுத்த உங்கள் விரும்பி இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7338664648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனை என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பங்களை சத்தத்தை கவனியும். கண்டிப்பாக கவனிப்பார். ஆதாமுக்குள் இருந்தால் பாவத்தை மறைந்த தேவ பிசாசு கவனிப்பான். பிசாசும் சத்தத்தை கேட்டு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். திருடமும் கொள்ளும் அழிக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஜீவஸ்வரர் ஜீவரத்தத்தை கொடுத்துக்கிறார். ஜீவ விஷத்தினை கொடுத்துக்கிறார். அந்த ஜீவல தேவி நிதி டூத்தர் பரலோகிற வானத்தோட சகல அதிகாரிங்கிறது. அதை பிதாகுமார் பசுத்தாகி வாய்நாள்லாம் இடைவிடாமல் எக்காலத்தோ கூப்பிட்டு கொண்டே இரு. உமது நீதி, உமது உதவி, உமது நாமம், உமது சித்தம், இயேசுக்கு சாமண்டவாக பிதாகுமார் ஆதாம் வந்து முழு கொடுத்து கொண்டே இரு. கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனித்து உன்னை ஆடு மேய்க்கிற நிலையில் இந்த ராஜா வகுவைத்து மாபெரும் காரியத்தை செய்து நித்திய ஜீவனை பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. ஆவேன். இந்த செய்தி 4/10/2024 அன்று வேலூர் அடுத்த சோழவரம் கிராமத்தில் எங்கள் நிலத்தில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தி குறைந்த 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெறணும் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்.